வணக்கம் நேர்களே, நாம் இப்போ பார்க்க போகிறது அருவி பற்றிய திரை விமர்சனம். அருவி எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட பல விமர்சனங்களையும் பல பேர் பேசினதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அருவி 2017 வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அந்த அருவி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து நல்ல விதமாக ஸ்டோரியை மூவ் பண்ணுறாங்க. இதில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், ஒரு சிம்பிளான கதை தான் அது. அதை வந்து ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு கொண்டு போய் காமெடியை கலந்து ஒரு நிகழ்ச்சி, ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சியை வந்து காமெடியாக சித்தரித்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கம்பல்லிங் ஆடியன்ஸை எல்லாத்தையும் உட்கார வச்சு பார்க்க வச்சுருக்காங்க இந்த படத்தை. இந்த படம் நம்மளோட புரிதல், எய்ட்ஸை பற்றி நம்மளோட புரிதலை வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. பலவிதமாக பல நோயாளிகளை நம்ம ஒதுக்குறோம், ஏன் ஒதுக்குறோம், ஏன் அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்குங்கிறத வந்து தெல்ல தெளிவாக இந்த படத்தை பற்றி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் மேலும் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நடிச்சிருக்க கலைஞர்கள் எல்லாருமே வந்து தத்ரூபமாக எந்த விதமான செயற்கைத்தனத்தோடு இல்லாமல் கதையை ஒட்டி நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிவி தொகுப்பாளராக நடித்த லக்ஷ்மி கோபால் சாமி, நிகழ்ச்சி இயக்குனராக இருந்த கவிதா பாரதி, துணை இயக்குனர் பிரதீப் அந்தோணி, திருநங்கை வேடத்தில் நடித்த அஞ்சலி வரதன், மேலும் போலீஸ் அதிகாரியாக வர முகமது அலி பாக் என எல்லாருமே அவங்களோட கேரக்டரில் வாழ்ந்திருக்காங்க. பிந்து, மாலினி, வேதாந்த், பரத்வாஜின் பின்னணி இசை வந்து கதையை கொஞ்சம் தூக்கி கொடுக்குது. நம்ம இதயத்திற்குள்ளே ஒரு ஆழமாக அது உள்ளே செல்லுது. ஷெல்லி கால்ஸ்டின் ஒளிப்பதிவு அருவியை வந்து மிகவும் அழகாகவும் வாழ்க்கையை துல்லியமாகவும் பதிவு செய்திருக்கார். படத்தின் காட்சிகளுக்கான வண்ணங்கள் வந்து சிறப்பாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அருவி நோய் பற்றிய சஸ்பென்ஸை காப்பாற்றுவதற்காக ஆரம்பத்தில் அதை மறைப்பதால் அருவி என்ன, எப்படி என்ன ஆச்சு, அவங்க ஏன் வந்து வீட்டை விட்டு வெளியில் வர்றாங்க, ஏன் வந்து ரசிகர்களுக்குன்னு ஒரு குழப்பத்தை கொண்டு வராங்க. இனிஷியலாக அத்தனை தீர்க்கமான அருவிக்குள்ள எப்படி சிகரெட் பிடிக்கிற பழக்கமும் மது பழக்கமும் வருது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லலை. மேலும் அவங்க பாலியல் வன்முறைக்கு எதிர்ப்பு காட்டினாங்களா காட்டலையா என்பதை குறித்தும் தெளிவுபடுத்தலை. கிளைமேக்ஸ் அத்தனை பேரும் திருந்துவது அக்மார் கொஞ்சம் சினிமாத்தனமாக இருந்தாலும், இது போன்ற குறைகள் இருந்தாலுமே அருவி வந்து ஒரு மிகச்சிறந்த தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல்லான ஒரு படமாக வந்திருக்கு. தமிழ் சினிமாவின் பாய்ந்தோடும் பேரருவியாக அருவியை சொல்லலாம். நன்றி நேர்களே, இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சினிமா தியேட்டர்களில் போய் பாருங்கள், சினிமாவை வாழ வைங்க. நன்றி நேர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்போர்ட் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.